திட்டிக்கு இது விட்டுறாதீங்க மதன், அன்னைக்கு திட்டினதே மனசில் ஒரு ஓரமாக வலிச்சிட்டு இருக்கு. அப்படி திட்டுற மாதிரி இருந்தால் மூடிட்டு போறியா அப்படின்னு கேட்காதீங்க, மூடிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டுக்கோங்க. அப்போ கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். சரியா, நிறைய நிறைய என்ன சொல்கிறது, ஆம்பளைங்க நிறைய ஆம்பளைங்க தான் வந்துட்டு ஆம்பளைங்க சரியா, ஆம்பளைங்க வந்து கேமிங்கில் இருக்காங்க. அந்த ஆம்பளைங்க ஃபேஸ் கேம் வச்சுட்டு அசிங்க அசிங்கமாக பேசுகிறாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆம்பளையாக இருந்தால் ஃபேஸ் கேம் போட்டு இந்த மாதிரி நீங்கள் பேசுறீங்கன்னா தெரியும் அப்படின்னு சொன்ன ராங் வெர்ஷன் தாகரையோவோ ஒரு அரமண. ஸோ ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் ஜிவி டாக்ஸ் அண்ணா, உங்கள் ஜிவி. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் ஜிவி அப்படின்னா வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலாம். நிறைய பேர் பேசாத விஷயம், பட் ஆனால் ட்ரெண்டிங்காக இருக்க ஒரு விஷயம்னு சொல்லலாம். நியூஸ் சேனல்ஸ் கூட சில நியூஸ் சேனல்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோ வந்து இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கேம் இந்த பப்ஜி ஃப்ரீ ஃபயர் ஆடுவீங்க அப்படின்னு இருந்தாலும், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச தம்பியோ இல்லை யாரோ ஒருத்தர் தெரிஞ்சவங்க வந்து இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் வந்து ரெகுலராக ஆடுற பர்சனாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இவரை பற்றி தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமும் கூட. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதன் கேமிங் சேனல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேமிங் தான். இவர் வந்து February 26, 2019 வந்து கேமிங் சேனல் வந்து ஆரம்பிச்சாங்க. அரௌண்ட் ஒரு 7,80,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்காங்க. 678 வீடியோ வந்து போட்டிருக்காரு. இப்போ என்ன பிரச்சனை ஜிவி, அவ்வளோதான் நார்மல் தானே அப்படின்னு கேட்டால், இங்கே தான் வந்து ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா இப்போது ரீசெண்டாக நடந்த பிளாக்ஷிப் அவார்ட்ஸில் கூட இவருக்கு வந்து பெஸ்ட்டு இந்த கேமிங் சேனல் அவார்ட்லாம் வேறு கொடுத்துருந்தாங்க. இந்த மதன் ஓபி இந்த பர்சன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய அப்யூசிவான ஒரு வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுற ஒரு பர்சனாக வந்திருக்கார். அவர் கேமிங்கில் வந்து ரொம்ப அப்யூசிவ்னா எப்படின்னா வந்து ஒரு பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுற பர்சன். இப்போ ஜிவி இது கேட்கும் போதுன்னா, ஓகே ஜிவி நார்மல் தானே, இப்போ எல்லாருமே தான் பேசுகிறாங்க அப்படின்னா, அப்படி கிடையவே கிடையாது. ஸோ அது எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்குன்றது நீங்களே பார்த்துடுவாங்களேன். அதிகமாக பேசுவேன். ஆமாடி சுதா, பொண்ணுன்னா நீ சொல்கிறத கேட்டிருப்பாங்களா? ஓடி வெளியே. இது டாக்ஸிக்னு சொல்லுவாங்கல்ல, பேட் வேர்ட்ஸ்ன்றது வேறு, அப்யூசிவ் வேர்ட்ஸ்ன்றது டாக்ஸிக் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அது போல் வந்து ஒரு டாக்ஸிக் இன்ஃப்ளூயன்சர் தான் இவர் அப்படின்றது தான் வந்து உண்மை. நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு, நிறைய வந்து பாசிட்டிவாக ஹெல்ப் பண்ணுறாரு, அதில் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணி நிறைய பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே கூட, பட் ஆக்சுவலாக அது நடக்குது. நம்ம என்ன தான் வந்து நல்லது பண்ணாலும் அந்த கெட்ட விஷயம்னு வந்து நோட்டீஸ் வந்து குயிக்காக வந்து எல்லாருமே பரவும். ஸோ அது போல் தான் ஒரு விஷயம். இவர் சைடில் வந்து நிறைய பேர் சொல்கிறது, இவங்க அதாவது இவங்களோட ஃபாலோவர்ஸ்லாம் சொல்கிறதுனால அவர் நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு, நிறைய பேருக்கு வந்து ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணி கொடுக்குறாரு, நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. பட் இருந்தாலுமே வந்து ஒரு அப்யூசிவான ஒரு டாக்ஸிக் மென்டாலிட்டியை வந்து பார்க்குறவங்க மனசு வந்து பதிய வைக்கிறதுன்னு வாங்கல. இப்போ நார்மலாக மற்ற விஷயம்னும் போது வந்து அது வேற, ஒரு கேமிங் சேனல்னும் போது வந்து நிறைய சின்ன பசங்க, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க நீங்களும் வந்து அவரோட ஒரு ஃபாலோவராக இருக்கலாம், இல்லை உங்களோட தம்பியோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாரோ ஒருத்தவங்க ஒரு ஃபாலோவராக இருக்கும்போது நம்ம என்ன ஒரு விஷயத்த சொல்கிறோமோ அது திரும்ப ரிப்பீட்டாக தினமும் ஸ்ட்ரீம் பண்ண, தினமும் லைவ் ஸ்ட்ரீம் வரும்போது நம்ம என்ன திரும்ப திரும்ப கேட்குறோமோ, என்ன திரும்ப திரும்ப பார்க்குறோமோ அது கண்டிப்பாக நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். இதான் சயின்டிஃபிக்கல் ப்ரூவன் ஒரு விஷயமும் கூட. இப்போ பர்சனலாக நான் சொல்கிறேனே, நான் மோஸ்ட்லி எந்த ஒரு இன்ஃப்ளூயன்சர் வீடியோஸுமே வந்து பார்க்க மாட்டேன், அது யாராக இருந்தாலுமே சரி. ஏன் அப்படின்னா, அவங்க வே ஆஃப் ஸ்பீக்கிங் இல்லை அவங்க பேசுகிற ஒரு விஷயமோ சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்ம மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ அவங்களோட ஸ்டைல் தான் வெளிப்பாடாகும். ஸோ அதனால தான் நான் யார் வீடியோமே வந்து மோஸ்ட்லி பார்க்கறதுக்கு அது காரணமே வந்து இதுதான். அது மாதிரி இப்போ ஒருத்தர் கேமிங் ஸ்ட்ரீம் பண்ணும்போது ஒரு ஃபாலோவர்ஸ் திரும்ப அதை பார்க்க பார்க்க அந்த விஷயங்கள் அவங்க மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும், சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ இது போல இவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து நிறைய பேர் வந்து இதை வந்து ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, நிறைய பேர் நோட்டீஸ் ஸ்டோரி இருந்து ஸ்டேட்டஸ் ஷேர் பண்ணாங்க. பட் ஆனால் ஸ்டில் இஸ் த மென்டாலிட்டி, அந்த பர்சனோட மென்டாலிட்டி நானும் வந்து பர்சனலாக செக் பண்ண ஆரம்பிச்சேன், இஸ் த மென்டாலிட்டி இப்படி தான் இருப்பேன் என்னாலும் இப்படி தான் இருக்கும்போது நம்மளால வந்து இந்த வீடியோ யாரையும் திருத்துறதுக்காகவோ நீங்கள் இது பண்ணுறது தப்பு அப்படின்ற மாதிரி கிடையாது. நீங்கள் இந்த விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து ஒரு விஷயம். சச்ச இன்ஃப்ளூயன்சர் இது மாதிரி இன்ஃப்ளூயன்ஸுக்கும் வேற செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ், அந்த ஃபாலோவர்ஸில் நீங்களாக ஒருத்தர் கூட இருக்கலாம். சரி கணேஷ்வேல், சோ இப்போ இந்த விஷயம் வந்து அந்த அளவுக்கு பாதிக்குமா, அவ்வளவு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிரியேட் பண்ணும். சரி, ஒரு சில அதோட இம்பாக்ட் வந்து சொல்ல பாருங்களா. ஃபர்ஸ்ட் வந்து உமன் பிட்ரேயல், அவர் ஒரு சில விஷயத்துலாம் சொல்லும் போது வந்து ரொம்ப அப்யூசிவான வேர்ட்ஸ், அந்த ப்ராஸ்டியூட்ன்ற மாதிரி அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து நான் தமிழ்ல சொல்றேன், அதை நான் இதை வந்து நான் சொல்ல முடியாது. ஸோ என் வீடியோ வரும்போதும் நான் சொல்ல முடியாது. ஒரு மோஸ்ட்லி அவரோட வீடியோஸ் அந்த வேர்ட்ஸ்மே வந்து நான் வந்து பீப் போட்டு வந்து மறைச்சிருப்பேன். ஸோ அது மாதிரி ஒரு விஷயம், எல்லாருமே இப்படி தான், எல்லா பொண்ணுங்களும் இப்படி தான் அப்படின்னும் போது ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு அது வந்து அது மாதிரி சொல்லியிருந்தார். பட் இது போல வந்து நீ போர்ட்ரே பண்ணும்போது ஒரு பர்சன் எல்லாருமே இப்படி தான் நீ பர்சன்
போர்ட்ரே பண்ணும்போது சில பேர் அந்த மெச்சூரிட்டி இருக்கவங்க வந்து ஓய் சும்மா பேசிட்டு விட்டுடலாம், பட் ஆனால் சின்ன குழந்தைங்க அந்த ஒரு 15 to 30 இப்போ எல்லாருமே விளையாட ஆரம்பிச்சாங்க. ஸோ 13 அந்த 15 ஏஜ் கேட்டகரியில் அவங்க சொல்லும் போது அவங்க மைண்டில் போய் அது பதிய ஆரம்பிச்சிடும், ஓகே எல்லாருமே இப்படி தான் போடுன்றது. அதுவும் ரொம்ப விரும்பி பார்க்குற ஒரு பர்சன், இப்போ தளபதி சொன்னால் டக்குன்னு நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோம், அவர் இது மாதிரி பண்ண சொன்னால் அவங்க ஃபேன்ஸ் வந்து இவ்வளோ பண்ணும்போது தினமும் நீ ஒரு விஷயத்த பார்க்குற ஒருத்தர்கிட்ட வந்து நீ அவர் உன்னோட லைஃப்பில் ஒரு நாளில் ஒரு 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ நீ அவர் அவரை பார்க்க வந்து நீ ஸ்பெண்ட் பண்ணுற அப்படின்னும் போது அந்த பர்சனே இது மாதிரி சொன்னான், அவங்களோட மைண்டோட அந்த மைண்ட் வந்து எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்கும், எப்படி வந்து அது போர்ட்ரே ஆகும்ன்றது அது ஒரு முதல் விஷயம். ஸோ நம்ம என்ன கேட்குறோமோ அது அதை தான் அது மூலமாக தான் வந்து நம்ம அதை பார்க்க அந்த விஷயம் வந்து அது மாதிரி தான் தெரியும்னு கூட. அண்ட் ரெண்டாவது விஷயம் பேட் வேர்ட்ஸ். ஸோ ரொம்ப அபியூசிவான வேர்ட்ஸ் ஒரு சின்ன குழந்தைங்கிட்ட வந்து நீங்கள் பேசும்போது யாருன்னா கேட்டால் கூட அப்படியே காதை மூடு, வீட்டில் எதனா குழந்தைங்க இருந்தால் கூட நம்ம எதனா பேசும்போது காதை மூடுன்னு சொல்கிற அந்த டைமில் நீங்கள் இது மாதிரி பேட் வேர்ட் பேசும்போது அது அந்த குழந்தைங்களும் மைண்ட்லேயும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதா வந்து ஒரு விஷயம். சரி இல்லை ஜிவி பேட் வேர்ட்ஸ் பேசலாம் தப்பு இல்லை ஜிவி அப்படின்னா ஜஸ்ட் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் சரிங்களா. இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு பர்சன் நீங்கள் பேட் வேர்ட் பேசுகிறவா இருந்தாலும் இல்லை நீங்கள் கேட்டிருந்தாலும் சரி அந்த 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 வார்த்தையை ஜஸ்ட் ஒரு 10 seconds ஜஸ்ட் ஒரு 10 seconds அதோட அர்த்தம் என்ன அப்படின்றது என்னடா இது இப்படி கேட்குற அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் அந்த வேர்டோட அர்த்தத்தை. மேபி அது எந்த வேர்டாக வேணாலும் இருக்கட்டும் சரியா, அந்த வேர்டை வச்சுட்டு அதோட அர்த்தம் என்னன்றதை நீங்கள் திங்க் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஸோ மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற ஒரு வேர்டாக இருந்தாலுமே எல்லாருமே வந்து உங்கள் அம்மாவோ இல்லை ஒரு ஃபீமேலை வந்து நீங்கள் பண்ணுற மோஸ்ட்லி சொல்கிறேன் அந்த வேர்டு அது சம்மந்தப்பட்ட அவங்கள திட்டுற மாதிரியோ இல்லை அவங்கள வந்து அப்யூசிவாக அவங்களோட அந்த அந்த ஃபீ அந்த பாடி பார்ட்ஸ் வந்து பேசுகிற மாதிரி அது மாதிரி அந்த வேர்ட்ஸ் தான் அதிகம். ஸோ நீ ஒரு விஷயத்த பேசுகிற அப்படின்னா நீ ஈஸியாக கெட்ட வார்த்தை பேசிட்டு போகலாம், ஆனால் அந்த கெட்ட வார்த்தைக்கான அர்த்தம் இருக்குது தெரியுமா, அது உண்மையான ஒரு பேசுகிற வார்த்தைக்கான அர்த்தம் வந்து அதை யோசிச்சு பார்க்கும்போது சே இந்த வார்த்தையை நம்ம பேசணும் இதை மீன் பண்ணி நம்ம பேசணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிற ஒரு விஷயம். ஸோ இது மாதிரி ஒரு பர்சன் தன்னோட ஃபாலோவர்ஸ் கிட்ட இது மாதிரி இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் பேசும்போது அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்ன்றத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இது யாராக வேணாலும் இருக்கலாம், உங்கள் தெரிஞ்ச பர்சனாக இருக்கலாம், நீங்களாக கூட இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச தம்பியோ தங்கச்சோ இட் உட் பி எனி திங். ஏன்னா இதில் ஃபீமேலுமே இருக்காங்க, அதுதான் இங்கே ஒரு முக்கியமான விஷயம். திட்டிக்கு இது விட்டுறாதீங்க, அன்னைக்கு திட்டினதே மனசில் ஒரு ஓரமாக வலிச்சிட்ருக்கு அப்படி திட்டுற மாதிரி இருந்தால் மூடிட்டு போறியா அப்படின்னு கேட்காதீங்க, மூடிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டுக்கோங்க, அப்போ கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் சரியா. அண்ட் தேர்ட் திங் இஸ் தட் சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ரிஜிஸ்டர் ஆகிடும், அதுதான் ஒரு விஷயம். இப்போ நீங்கள் நார்மலாக பேசுகிறீங்க, அவங்களோட சைடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் எல்லாருக்கிட்டையுமே போய் பேசுறது இல்லையா, நாங்கள் கேம் ஆடும்போது அந்த அக்ரெசிவ்ல தான் பேசுகிறோம் அப்படின்னா நீ இங்கே இங்கே ரெகுலராக நீங்கள் பேசும்போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி சயின்டிஃபிக்கலி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஒரு 48 நாள் பண்ணிங்கன்னா அது ஒரு ஹேபிட்டாக மாற ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் அவர் 1.5 வருஷமாக சேனலை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 1.5 வருஷமாக சேனல் ரன் பண்ணிட்டு இருக்க பர்சன் 1.5 வருஷமாக ஒருத்தன் ரெகுலராக இது மாதிரி இந்த வேர்ட்ஸை கேட்டே வளர்றான் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா வந்து பசங்க எப்பயுமே வந்து கெட்ட வார்த்தை பேசுறதில்ல, கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறாங்க. இதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயம், கெட்ட வார்த்தைங்க யாருமே வந்து அவங்கள வந்து உருவாக்கலாம் இல்லை, தான் கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறாங்க. ஸோ அதனால் இது மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சர் கேட்ட வார்த்தையை திரும்ப திரும்ப கெட்ட வார்த்தையை கேட்கும்போது அவங்க மைண்ட்லேயும் அந்த ஒரு மென்டாலிட்டி தான் வந்து வளரும்ன்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போ இதை வந்து கேட்க இது யார் இப்போ இவ்வளோ பேசிய கணேஷ் இது யாருமே கேட்கல அப்படின்னா நிறைய பேர் வந்து கேட்டுருக்காங்க, அஃபண்ட் பண்ணியும் கேட்டிருக்காங்க, அதில் நானும் ஒருத்தம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ இது வந்து பிரியாணி மேன் வந்து இதை பற்றி வந்து அவரோட வீடியோவில் வந்து கேட்டிருந்தாரு. கேட்ட கொஞ்ச நேரத்தில் அவரோட சப்போர்ட்டை சொன்னலை இந்த மாதிரி செட் ஆஃப் ஃபாலோவர்ஸுமே இருந்திருக்காங்க, அவங்க சப்போர்ட்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய்ட்டு பிரியாணி மேன் சேனலையும் சரி இன்ஸ்டாகிராம் ஐடியும் சரி சேனலையும் ஆட் பண்ணி மதனோட அதாவது மதன் ஓபியோட பிக்சரை வந்து வச்சுருந்தாங்க. பட் ஸ்டில் இப்போ ரெக்கவர் ஆகிடுச்சு. பிரியாணி மேன் சைடில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து நான் வந்து அதை கண்டிப்பாக யாருன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் ஒரு லீகல் ஆக்ஷன் வந்து எடுப்பார். அரௌண்ட் இதில் என்ன விஷயம்னா 3 years வரைக்கும் இந்த சைபர் கிரைமை பொறுத்த வரைக்கும் 3 years வரைக்கும் பனிஷ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தேர் இஸ் அ ரூல். அதே மாதிரி சைபர் கிரைம் இதுவுமே வந்து இது வரைக்கும் நடந்தது பேசியாச்சு. இப்போ நீங்கள் வந்து ஒரு த்ரெட்னிங் ஒரு ஏதோ ஒரு ஃபீமேலாக இருக்கீங்க இல்லை மேலாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து அத்தனை அப்யூசிவான மெசேஜஸ் சேட்ஸ்லேருந்து நிறைய பிக்ஸ்லாம் வருது, உங்கள் பிக்சரை மாடிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா சைபர் கிரைமில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணும் அப்படின்னா போய் நீங்கள் போய் டைரெக்டாக போய் தான் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. டெக்னாலஜி எது எதுக்கோ வளர்ந்துருச்சு. ஸோ அதே போல் இந்த விஷயத்துக்கும் கூடவே வளர்ந்துருச்சு. என்ன அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அது மாதிரி ஒரு பர்சன் அஃபெக்டான ஒரு பர்சனாக இருந்தால் அந்த லிங்க் மூலமாக நீங்கள் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் சடன் ஐ வாண்ட் டு ரெஜிஸ்டர் அப்படின்ற சைபர் கிரைம்ன்ற மாதிரி எந்த விதத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க யாரால் பாதிக்கப்பட்டீங்க அது தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி அதை நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணும்போது அதுக்கான ஆக்ஷனை ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் இது வந்து ட்ரஸ்டட் ஒரு விஷயம் கவர்மெண்ட்
இது சைட்லேருந்து வர்றது. ஸோ கண்டிப்பாக அதுக்கான ஆக்ஷன் வந்து கிடைக்கும்ன்றது. இது வரைக்கும் மோர் தென் 25,000 கேசஸை வந்து அவங்க வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க, அதுக்கான பனிஷ்மெண்ட்டும் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்கை வந்து மேக் யூஸ் ஆஃப் இட். சரி ஜிவி, இப்போ மொத்தமாக என்ன சொல்ல வர அப்படின்னா, மேக் ஏ ரைட் டிசிஷன். நீங்கள் எடுக்கிற டிசிஷன் உங்கள் லைஃப்பை பாசிட்டிவாகவும் ஒரு வே கொண்டு போகலாம், நெகட்டிவாகவும் கொண்டு போகலாம். நான் யாரை ஃபாலோ பண்ணுன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைல்டு அப்யூசஸ்லாம் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்களா. ஸோ போக்ஸோ, இந்த போக்ஸோவை பற்றியும் சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இதை நீங்கள் நிறைய இடத்துல வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த குழந்தைங்களோட அப்யூஸ் இதெல்லாம் தடுக்கிறதுக்காக கவர்மெண்ட்னால் வந்து ஒரு போக்ஸோ சட்டம். ஸோ அந்த ரூல்லையும் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் டைரெக்டாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் இது மாதிரி மெயிலில் கூட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது வர ஆஃபீஸர் கூட உங்கள் வீட்டுக்கு வந்து அப்படியே யூனிஃபார்ம்லாம் இல்லாமல் ஒரு நார்மலாக, யாருக்கும் எல்லாமே பயப்படுறது தான், ஐயோ போலீஸ் வந்துடுவாங்களோ வீட்டுக்கு அப்படின்ற மாதிரிலாம், அது மாதிரி இல்லாமல் கேஷுவலாக மஃப்டியிலே வந்து உங்களை மீட் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டு அதுக்கான குறிப்பிட்ட டைமில் அரௌண்ட் 1 இயர்க்குள்ளே அதுக்கான ஆக்ஷன் வந்து எடுக்கப்படும். ஸோ இங்கே என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே ஒரு கரெக்டான சொல்யூஷன் இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோமா அப்படின்றது தான் ஒரு விஷயம். அண்ட் நம்ம யாரை ஃபாலோ பண்ணுறோம், என்ன டிசிஷன் எடுக்கிறோம் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் திருத்த போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, ஸ்டில் தேர் இஸ் அ பர்சன்ஸ். ஸோ இது மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்க அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல நினச்ச ஒரு விஷயமும் கூட. ஸ்டே சேஃப், இந்த டைமில் வந்து சேஃபாக இருங்க, முடிஞ்ச வரைக்கும் மாஸ்க்லாம் வந்து வேர் பண்ணிட்டு போங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கும் போது, அண்ட் சைனிங் ஆஃப் நான் உங்கள் ஜிவி, ஷெட்யூல் மி ஜிவி டாக்ஸ் அண்ட் வித் மி ஜிவி. ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.